ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. குழந்தைகள் நன்றாக படிக்க, தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற, தினமும் அவளோட காதில் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னா போறோம். மந்தமான பிள்ளைகள் கூட ரொம்ப நன்னா படிக்க ஆரம்பிச்சிடுவா. எல்லாருக்குமே குழந்தைகள் நன்னா படித்து நிறைய மார்க் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். அதுக்காக நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். இந்த காலத்து குழந்தைகள்லாம் இயற்கையாகவே புத்திசாலியாகவும் ரொம்ப நன்னா படிக்கிற குழந்தைகளாகவும் தான் இருக்கா. ஆனால் சில குழந்தைகள் படித்ததையெல்லாம் பரீட்சை நேரத்தில் மறந்து போயிடுறா. சில குழந்தைகள் இயற்கையாகவே கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பா. இது மாறணும்னா அந்த குழந்தைகளுக்கு சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் கிடைக்கணும். அந்த அனுகிரகம் அவளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு வரி மந்திரம் போரும்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மந்திரம், அதை எப்படி சொல்லணும்? குழந்தைகள் நன்னா படிக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான். ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி. இன்னொரு தடவை சொல்கிறேன், ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி. குழந்தைகள் ராத்திரி தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைகள் பக்கத்தில் உட்காந்துட்டு குழந்தைகளோட காதில் இந்த மந்திரத்தை 16 தடவை தினமும் சொல்லணும். ராத்திரி தூங்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்கிறதையும் கார்த்தால தூங்கி எழுந்ததும் 10 நிமிஷத்துக்குள்ளே நடக்கிறதையும் அப்படியே ஆழ் மனசில் பதிஞ்சிடும். அது அப்படியே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரமும் அது மாதிரியான ஒரு முயற்சி தான். ராத்திரி குழந்தைகள் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை 16 தடவை காதில் சொன்னதுக்கப்புறம், நீ நன்னா படிப்ப, உனக்கு நல்ல திறமை இருக்குது, உனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது, நீ பரீட்சையில் நிறைய மார்க் வாங்க போகிற அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி அந்த குழந்தைகளோட மனசுக்குள்ள நம்பிக்கையும் இந்த மந்திரத்து மூலம் சரஸ்வதி தாயாரோட அனுகிரகத்தையும் நாம் கொடுக்குறோம். அதனால் நிச்சயம் அவள் படிக்கிற எல்லாமே ஞாபகத்தில் இருந்து பரீட்சையில் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவதோட திறமை வாய்ந்த குழந்தைகளாகவும் இருப்பா. இந்த மந்திரத்தை சொல்வதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தேனை தினமும் ஒரு சொட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இதனால் அவளோட ஞாபக சக்தி அதிகமாகறதோட படிப்பில் இன்னும் நல்ல முன்னேற்றம் அடைய முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகள் நன்னா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் நாம் பாடுபடுறோம். அதோட இந்த ஒரு சின்ன பரிகாரத்தையும் நாம் தினமும் செஞ்சோம்னா குழந்தைகளோட ஞாபக சக்தியும் அதிகரிக்கும், கடவுளோட அனுகிரகமும் பரிபூர்ணமாக அவளுக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நாம்ளும் செய்யலாமே. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.